அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை முடிந்து போய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே ஜூலை முந்த நாள் முடிந்தது, அதுக்கு அடுத்து 1ஆம் தேதி ஆகஸ்ட் நேற்று ஒருத்தரை பார்த்தோம். இன்றைக்கி வந்து மிக முக்கியமானவர், இந்த மாதமே நம்மளுடைய சுதந்திர தின மாதம்னு கூட சொல்லலாம். 75வது சுதந்திரத்தை வேறு நம்ம கொண்டாட போகிறோம். அப்படின்றதுனால இன்றைக்கி விடுதலை போராட்ட வீரர் மற்றும் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த ஒரு தென் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ தேசிய கொடி என்றால் சுதந்திரத்தினம் ஞாபகம் வரும். சுதந்திர தினத்தப்போ தேசிய கொடி ஏற்றுவாங்க, குடியரசு தினத்தப்பையும் ஏற்றுவாங்க. இருந்தாலும் சுதந்திர தினத்தில் தான் நம்ம மிகப்பெரிய அளவில் ஒரு கொடி ஏற்றுறோம், ஒரு வலிமையோடு குடியரசு தினத்தை நம்ம குடியரசு ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போ சுதந்திர தினக்கொடி தான் முக்கியமானது, சுதந்திர தினக்கொடி தான் முக்கியமானது, ரெண்டு ஒரே கொடி தான். அப்போ சுதந்திர தினம் என்றால் ஆகஸ்ட், அப்போ அதே ஆகஸ்ட் மாதம் இந்த பிங்கிலி வெங்கையா பிறந்திருக்கு. கேள்விகளில் கேட்டால் எழுதுவதற்கு எளிமையாக இருக்கும் என்று இது தெரிவிக்கப்படுகிறது. ஒரு தொடர்பு படுத்தல் இருக்காங்க. விடுதலை போராட்ட வீரர், இந்திய தேசிய கொடியை வடிவமைச்சவர், ஆந்திர மாநிலத்தில் உள்ள மசூலிப்பட்டினம் என்ற ஊரில் பிறக்கிறார். 1876 19வது நூற்றாண்டின் இறுதி பகுதியில் அங்கேயே தன் பள்ளிப்படிப்பை முடித்தவர் சீனியர் கேம்பிரிட்ஜ் பட்டம் பெற கொழும்பு செல்கிறார், இலங்கைக்கு போகிறார். சீனியர் கேம்பிரிட்ஜ் பட்டம் அப்போ இலங்கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே எஜுகேஷன் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம யூகிக்க முடியுது இலங்கையில். பின்னர் இந்தியா திரும்பியவர் ரயில்வே கார்டர் அப்படின்ற ஒரு பதவியை வகிக்கிறார். பின்னர் பிளேக் நோயோட எராடிகேஷனில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி லாகூர், இப்போ ஆந்திரா இது என்ன பாகிஸ்தானில் இருக்கிற லாகூரில் உள்ள ஆங்கிலோ வேத பள்ளியில் உருது மற்றும் ஜப்பான் மொழியை தெரிஞ்சுக்கிறார், கற்றுக்கிறார். அதுக்கடுத்து சமஸ்கிருதம், உருது, இந்தி, ஆங்கில மொழியை நன்கு கற்றுக்கிறார். நிலவியல், ஜியாலஜி அதாவது ஜியாகிரஃபி மற்றும் விவசாய விஞ்ஞானத்தில் விசேஷ ஆர்வம் இருந்திருக்கு. ஸ்பெஷலாக வந்து இவருக்கு ஆர்வம் இருந்திருக்கு. வைரச் சுரங்கங்களோட நிபுணரும் கூட, வைரச் சுரங்கங்கள் எப்படி தோன்றது எல்லாமே தெரியும் இருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் வைரச் சுரங்கம் தோண்டுதல் இல்லை சாதனை படைத்தால் இவர் வந்து வைரம் வெங்கையா அப்படின்னு கூட அழைக்கப்படுறார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற இந்திய பிரிட்டன் படையில் சேர்ந்து பணியாற்றினார். இந்தியாவும் பிரிட்டனும் சேர்ந்து தென்னாப்பிரிக்காவில் ஒரு படை வச்சுருந்துருக்கு பார்த்துக்குங்க. அந்த சமயத்தில் மகாத்மா காந்தியை சந்தித்த இவர் இவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். 1906 கிட்டத்தட்ட சுதேசி கப்பல் செய்யப்படுற வருஷத்தில், 1905 வங்க பிரிவினை, 1906 சுதேசி கப்பல் செய்யப்படுது தமிழ்நாட்டில். வெவ்வேறு வகை பருத்தி விதைகளின் அம்சங்களை குறித்த ஒப்பீட்டு ஆய்வு மேற்கொண்டு கட்டுரை வெளியிட்டார். 1906 பிங்கலி வெங்காயா வந்து தேசிய கொடி வடிவமைத்திருந்து பருத்தி விதைகளை ஆராய்ச்சி செய்து கட்டுரை வெளியிடுறார். ஒரு தென் மாநிலத்தைச் சேர்ந்தவர், அதே தென் மாநிலமான தமிழகத்தில் பாவூசி கப்பல் செய்கிறார். சுதேசி இயக்கம் சார்பாக சுதேசி கப்பல் செய். இதனால் இவர் பருத்தி வெங்கையா என்ற பெயரில் பிரபலமானார். பிரிட்டிஷ் அரசு இவரை ராயல் அக்ரிகல்ச்சுரல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படின்ற ஒரு அமைப்பில் உறுப்பினராக நியமிக்குது. பிரிட்டிஷ் அரசு தான் நியமிக்குது. பின்னர் மீண்டும் வந்து மசூலிப்பட்டினம் ஆந்திர மாநிலத்துக்கு வந்துடுறாரு. 1906 தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தன்னலமற்ற சேவையை வந்து இவர் பாராட்டினார். அதாவது தாதாபாய் நவ்ரோஜி வந்து பாராட்டினார். காங்கிரஸ் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். உடனே காங்கிரஸ் மாநாட்டில் யூனியன் ஜாக் கொடி ஏற்றப்பட்டிருக்கு. அந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் யூனியன் ஜாக் கொடி ஏற்றப்பட்டிருக்குது. அதை கண்டு இவர் மனம் வருந்துறார், ரொம்ப கஷ்டப்படுறார். என்னடா வேறு ஒரு நாட்டு எல்லாம் கண்ட கொடியெலாம் ஏற்றிருக்காங்களே அப்படின்னு சொல்லி வருந்துறார். அன்றே அன்னைக்கே புதிய தேசிய கொடி ஒன்று நம்மளுக்குன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி உறுதி பூண்டுறார். கண்டு உருவாக்கணும்னு சொல்லி காக்கி நாடாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு
ஒருவேளை அடுத்த வருஷமே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தனிப்பட்ட ஒரு கொடியை உருவாக்க வேண்டுமென அவசியத்தை வலியுறுத்தினார். மகாத்மா காந்தியும் பிங்கலி வெங்கையாவை தேசிய கொடியை வடிவமைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 1916 முதல் உலகப் போரோட 14-18 வந்து முதல் உலகப் போர். முதல் உலகப் போர் நடுப்பகுதியில் முதல் 1921 வரை கிட்டத்தட்ட 5 வருஷம், 6, 5, 11 1921 வரை ஒத்துழை அமைக்க காலம் வரையா, முதல் உலகப் போர்லேருந்து ஒத்துழை அமைக்க காலம் வரையா பல நாடுகளின் கொடிகளை ஆராய்ச்சி செய்கிறதுல மூழ்கிறார். 1916 நேஷனல் ஃப்ளாக் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டார். அப்போ என் நேஷனல் ஃப்ளாக் ஃபார் இந்தியா நூலை வெளியிட்டவர் யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதில் தேசிய கொடியோட ஒரு 30 சாம்பிள்ஸை வெளியிடுறார், 30 மாதிரிகளை வெளியிடுறார். எங்கிந்தியா, காந்தியோட வந்து எங்கிந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகையில் காந்திஜி அவர் வந்து அவர் நேஷனல் ஃப்ளாக் அப்படின்ற தலைப்பில் எழுதிய கட்டுரையில் அவர் நேஷனல் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை வந்து எங்கு இந்தியாவில் வந்து காந்தி எழுதுறார். அவர் ஏடு தான், அவரோட பத்திரிகை தான் எழுதுகிறாரு. கட்டுரையில் மாசுள்ளிப்பட்டினத்தைச் சேர்ந்த வெங்கையா என்பவர் நமது தேசிய கொடியை குறித்து புத்தகம் ஒன்றை எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி இதில் தகவலை தெரிவித்தது மட்டுமல்லாமல் தேசிய கொடியில் மாதிரிகளையும் வெளியிட்டுள்ளார் என்றும் குறிப்பிட்டிருக்கார். எங்கு இந்தியாவில் காந்தி விஜயவாடாவின் காந்தி ரொம்ப தூரம் இல்லை, 1920 தான் ஒப்புத்திரை அமைக்கம் துவங்குறாங்க. 1947 சுதந்திரம் கிடச்சிருது, கிட்டத்தட்ட 27 வருஷம் தான் ஆக்டிவாக இருந்திருக்காரு. நம்ம போட்டித் தேர்வர்கள் ஒரு 5-10 வருஷம் ஆக்டிவாக இருக்கணும். மேக்சிமம் நல்லா பெரிய பணக்கார ஃபேமிலி எல்லா வசதியும் இருந்துச்சுன்னா 1-2 வருஷம் மேக்சிமம் 5 வருஷத்தில் வெற்றி அடைஞ்சிடலாம், 2 வருஷத்தில் கூட வெற்றி அடையும். அப்போ 27 வருஷம் ஒரு ஆக்டிவாக இருந்தவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் 27 வருஷம் ஆக்டிவாக இருந்தது பெரிய விஷயந்தான். விஜயவாடாவோட தேசிய மாநாடு நடக்குது, காக்கிநாடா தேசிய மாநாடு போய் விஜயவாடா தேசிய மாநாடு இருக்குது. அங்கே பிங்கலி வெங்கையா வந்து சிவப்பு பச்சை அப்படி அமைஞ்ச ஒரு தேசிய கொடியை வந்து அறிமுகப்படுத்துகிறார். ஜலந்தர்னு ஒரு ஊரை சேர்ந்த ஹன்ஸ்ராஸ் அந்த கொடியில் வந்து அசோக சக்கரம் சேர்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஆலோசனை கூறுறாரு, அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிறகு காந்திஜி இவரிடம் வந்து அதில் அமைதியை குறிக்கும் வெண்மை நிறத்தையும் சேர்க்கலாமே அப்படின்றார், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுது. இறுதியில் 3 வண்ணங்களை கொண்ட கொடி உருவாக்கப்படுது. 1931 கராச்சியில் மாநாடு நடக்கு. முதல்ல வந்து தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் கல்கத்தா மாநாடு, அதில் வந்து தேசிய கொடியை பார்த்து டிஸப்பாயிண்ட் ஆகிறார். அதுக்கடுத்து காக்கிநாடாவில் தேசிய கொடி உருவாக்கொண்டது அவசியத்தை வலியுறுத்துகிறார். அதுக்கடுத்து விஜயவாடா மாநாட்டில் தேசிய கொடியை அறிமுகப்படுத்திருக்கார். 4வது கராச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் 1931 அகில இந்திய மாநாட்டில் இந்த கொடியை அனைவரும் ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டனர். நடுவில் இந்த கொடியில் ராட்டை இருந்தது, பின்னர் அந்த ராட்டை நீக்கப்பட்டு சக்கரத்தை இணைச்சிடுறாங்க. இன்று பட்டொலி வீசி பறக்கும் நமது தேசிய கொடி வடிவமைத்தவர் வந்து பெருமை பெற்றவர் இவர் தான். இதே மாதம் சுதந்திரம் கிடைச்ச மாதத்தில் அவர் இது பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட சுதந்திரம் 15 அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன ஒரு 13 வித்தியாசத்துக்குள்ள அவர் பண்ணியிருக்கார். தனது அனைத்து திறன்களையும் நாட்டிற்கு அர்ப்பணித்தவரும் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவருமான பிங்கலி வெங்கையா வந்து அந்த அளவுக்கு பிரபலமாக பேசப்பட்ட ஆள் கிடையாது. 46 வருடங்கள் கழித்து இவர் மறைஞ்ச பிறகு 2009 இவர் உருவம் பொறித்து அஞ்சல் தலையை மத்திய அரசு வெளியிடுறாங்க. பன்முக திறமையும் தேசபக்தியும் கொண்ட இவர் வந்து 1931 வடிவமைச்சிட்டு 1963 86 வயசில் இறந்து போடுறார். ஆந்திர பிரதேசத்துக்கார், இப்போ வெங்கைய நாயுடுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப டேலண்டனால தான். எனவே இன்றைக்கு இந்த நாள் வெங்கைய நாயுடுவை 2 ஆகஸ்ட் நினைவு கூறி அதே சுதந்திர தின மாதம் இதே மாதம் அந்த சுதந்திர தினத்தினெல்லாம் சுதந்திர கொடியை நம்ம ஏற்றோம். அதே இதில் வந்து இவர் பிறந்திருக்கார் பிங்கலி வெங்கையா என்பதை நினைவு கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.